In Tirupavai 10, Aandaal is inviting the girl in deep sleep like Kumbhakarna. Due to the benefits of your early worship, have you entered into the heaven during your sleep? Girls, don't you want to open the door? But can't you respond to our calls? Our Narayana wearing fragrant Tulasi garland is present everywhere. He who has been praised by us will certainly bless us, and he is a person following Dharma throughout. Kumbhakarna, who lived during Rama Avatar, fell into Yama's mouth and is well known for his sound sleep. Did he get defeated by you and gave his sound sleep to you? Oh girl, due to unlimited laziness, you're sleeping, you're fine, and you've been a beautiful girl like the precious jewel. Come with clear mind, open the door to join us. நோற்று சுவகோ புகுகின்ற அவுமானை நோற்று சுவகோ புகுகின்ற அவுமானை மாற்றமு தாரரோ வாசல் திரவாத துழாய் முடி நாட்ட துழாய் முடி நாராயண நவமால் நாட்ட துழாய் முடி நாராயண நம்மா போற்றி பறை தரோ புண்ணியனால் பண்டொரு நாள் போற்றி பறை தரோ புனியன பண்டொருன கூற்றத்தின் வாய் வேந்த கும்பயகர்ணனும் தோற்றோனே பெறும் துயில் தந்த அனல்களுடைய அருங்கலமே ஆற்றல் அனல்களுடைய அருங்கலமே தோற்றமாய் வந்து திரவெலோ ரோம்பாய் தோற்றமாய் வந்து திரவெலோ ரோம்பாய் நோற்று சுவகோ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாடல் 10 நோன்பிற்காக தோழிகளை கும்பகர்ணனைப் போல் தூங்காமல் எழுந்து வாருங்கள் என்று கூறுகிறாள் ஆண்டாள் பிராட்டி. விரதமிருந்து சொர்க்கத்திற்கு போகும் பெண்ணே, பதில் கூடவா கூறக்கூடாது
கதவைத்தான் திறக்க மறுக்கிறாய். வாசம் மிகுந்த துளசி மாலையை திருமுடியில் அணிந்துள்ள நாராயணமூர்த்தி நம்மால் போற்றப்பட்டு அருள் எனும் பரிசை நமக்கு அளிப்பான். முன்பொரு நாள் ராமனிடம் தோற்று யமனிடம் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோல்வியடைந்து தனது பேருறக்கத்தை உனக்கு தந்தானோ? சோம்பலுடையவளே, அரிய ஆபரணம் போன்றவளே, தெளிவாய் வந்து கதவை திற என்று தோழிகளை நோன்பிற்காக ஆண்டாள் பிராட்டி அழைப்பதே தோடி ராகத்தில் அமைந்த இப்பாடலின் சாராம்சம்.